உழுது பூமியில ரத்த சிந்தி அரிசி அனுப்புற ஒவ்வொரு ஜீவனுக்கும், இந்த நாடு நல்லா இருக்கும்னு உழைக்கிற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் எல்லாத்தையும் தட்டி கேட்கற உரிமை இருக்கு. கிங்ஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லிசா. இந்த படத்தில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அஞ்சலி நடிச்சிருக்காங்க, தேஷ் பாண்டே நடிச்சிருக்காங்க, அண்டு நம்ம யோகி பாபு நடிச்சிருக்காரு, பிரேமானந்தம் நடிச்சிருக்காங்க, அண்ட் மயம் கோபி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜு விஸ்வாந்த் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து யார் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சந்தோஷ் தயாநிதி வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக நம்ம அஞ்சலியை வந்து நம்ம வேறு படங்களில் பார்த்துருக்கோம், ரொம்ப ஹோம்லியான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் எல்லாம் மாடர்னான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து டோட்டலி சேஞ்ச், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவங்க கெரியரில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டிங் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி பற்றி பேசிடலாம். ஸ்டோரியில் என்ன எடுக்க அப்படி சிறப்பாக அப்படின்னு பார்த்தோன்னா, அஞ்சலி வந்து அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டு அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து வராங்க வெக்கேஷனுக்கு. அண்ட் அட் தி சேம் டைம் அங்கே வந்து மர்டர் நடக்குது, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மர்டருக்கு வந்து யார் காரணம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து பேயாக இருக்கலாம், இல்லை யாராக இருக்கலாம் அப்படிங்கிறத கதை. ஸோ கதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான். பட் அவங்க கொண்டு போன ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அவங்க கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆக்டிங் பற்றி சொல்லியாகணும். அஞ்சலி மேம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ரொம்ப ஹோம்லியான கேரக்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த படத்தில் வந்து டோட்டல் சேஞ்ச், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரியரில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படம். அண்ட் டேஷ் பாண்டே அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மயம் கோபி ஒரு போலீஸ்க்கான ரோல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் யோகி பாபு சொல்லவே வந்தான், அவரோட காமெடி சென்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ இந்த படத்துலேயும் அவரோட காமெடி வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. அண்டு படம் ஆக்டிங் வைஸாகவும் ஸ்கிரிப்ட் வைஸாகவும் படம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான ஒரு ஸ்டோரி தான் அது. அண்டு டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கலை வந்து யார் பசிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி. சந்தோஷ் தயாநிதி வந்து இதுக்கு முன்னாடி நிறையா படங்கள் பண்ணியிருந்தாலும், இந்த படத்துக்கு அவர் யூஸ் பண்ண தீம் மியூசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு பேயை காமிக்கிறோங்கிறப்போ அவங்க யூஸ் பண்ண ஒரு த்ரில்லரான ஒரு மியூசிக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சில இடத்துல பேய் வரவே வராது, பட் நாங்கள் மியூசிக் மூலமாகவே நம்ம ஆடியன்ஸை வந்து அப்படியே கதிகலங்க வச்சுட்டாங்க. ஸோ அவரோட மியூசிக் பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு சந்தோஷ் தயாநிதி. ஸோ அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாட்ஸ்அப். அண்ட் படத்துக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, பிஜி முத்தையா தான் இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவரே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது, ஒரு பேயை காமிக்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், மேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு மற்ற பேய் படம் இல்லை, பேய் படம் மாதிரி இல்லாமல் மாதிரி இந்த பேய் படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அவங்க காமிச்ச விதமாக இருக்கட்டும், யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம 3D எஃபெக்டில் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு பயம் வந்துச்சு, அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஓவரால் படம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம், ரொம்ப ரொம்ப ஒரு ஹாரரான த்ரில்லரான ஒரு படம் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். முக்கியமாக இந்த படத்தை 3D பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய் பாய், சி யூ.